அனைவருக்கும் வணக்கம். நீட் எக்ஸாமுக்கு ஒரு 4-5 நாளுக்கு முன்னால் எனக்கு ஒரு மாணவனை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப அவசரமாக அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த மாணவனுடைய ரெண்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே நல்ல படித்த நல்ல மிகப்பெரிய வேலையில் இருக்கிறவங்க. ஒருத்தங்க கல்லூரி பேராசிரியராகவும் இன்னொருத்தர் மருத்துவராகவும் இருக்காங்க. ஸோ அவங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினப்போ சொன்னது, அவர்கள் முன்னால் வந்து பேசும்போது சொன்னது, இப்போ நல்லா படிக்கிற பையன்தான், நல்ல ரேங்க் ஹோல்டர், நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு, திடீர்னு ஒரு 4-5 நாளாக ரொம்ப அழுகிறான், பயப்படுறான், படிக்கவே மாட்டேங்கிறான், ஒரு டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறான், சாப்பிட மாட்டேங்கிறான், கதவை போய் மூடிக்கிறான், எங்களுக்கு பயமாக இருக்குது மேடம், அவன் என்ன ஆகணும்னு நினச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வந்தாங்க. சரின்னு நானும் அவனை தனியாக பேசி பார்த்தேன். பட் அவன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய விருப்பங்கள்லாம் வெளியெல்லாம் சொல்ல முடியல, சொல்ல விருப்பம் இல்லாமல் இருந்தார். சரி, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் நான், உனக்கு என்ன ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும், வாட் யூ வாண்ட் டு பிகம், உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு நிமிஷம் ஒன்றுமே பேசலை, ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்தான். நீ சும்மா சொல்லுப்பா, நீ சொன்னால் தானே எனக்கு புரியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில், எனக்கு என்ன கனவு, என்னுடைய விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் யோசிக்க எனக்கு வாய்ப்பும் வழங்கப்படலை, நேரமும் இல்லை. என்னுடைய அப்பா பிறந்ததுலேருந்தே, நான் பிறந்ததுலேருந்தே அவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு சொல்கிற ஒரு ப்ரொஃபஷன், கலெக்டர் ஆயிடணும், நீ அதிகாரமும் கையில் இருக்கணும், நல்லாயிருக்கும். அம்மா சொல்கிறது நீ டாக்டர் ஆயிடணும். ஸோ இதே தான் எனக்கு திரும்ப திரும்ப, இந்த 2 தொழில் மட்டும்தான் என்னுடைய மூளையில் புகுத்தப்பட்டது. ரெண்டு பேரும் ஒரு வகையில் 11th 12th படிக்கும்போது உட்காந்து அவங்க பேசி காம்ப்ரமைஸ் ஆகி அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, நான் மருத்துவர் ஆகி பின்னர் கலெக்டர் ஆகிறதுக்கு. ஸோ அதுதான் என்னுடைய கனவு. என்னுடைய கனவுலாம் தனியாலாம் இல்லை, நீங்கள் கேட்காதீங்க. இதுதான் அவனுடைய டிப்ரெஷனுக்கு மிகப்பெரிய காரணமாகவும் இருந்தது. இன்னொன்று, நான் வந்து என்னுடைய பேரண்ட் வந்து என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, நிறைய எனக்காக செய்கிறாங்க, நான் தான் அவனுடைய உலகம்னு இருக்காங்க, என் மேலே தன்னுடைய கனவுகளை வச்சுருக்காங்க. இதை நான் நிறைவேற்றாமல் போயிட்டேன்னா, என்னால் முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப உடைஞ்சி போயிடுவாங்க. ஸோ அந்த சோகத்தை என்னால் தாங்க முடியுமா அப்படின்னு தெரியாமல் தான் இப்போ நானே அதற்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறேன், என்னை நானே அழித்து கொண்டால் என்னன்னு யோசிக்கிறேன். அதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், அதுக்கும் என் பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே, அவர்கள் ரொம்ப துடிப்பாங்களேன்னு பயமாக இருக்குது. எனக்கு என்ன செய்யனே தெரியல, ஆனால் எல்லாமே வெறுமையாக இருக்குது. கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையை நான் வாழலை, அவர்கள் சொல்கிறபடி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். தெரியல என்னுடைய வாழ்க்கையை நான் என்றைக்கு வாழ வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை வாழ்வேனாலாம் தெரியல எனக்கு. ஸோ இது இந்த நேரத்தில் மட்டும் வர டிப்ரெஷன் கிடையாது, அது அவருடைய பெற்றோருக்கு அப்புறம் புரிய வைத்தேன் நான். ஆனாலும் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அந்த நீட் எழுதணும், வாழ்க்கையில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேரமானது நான் எப்பயுமே இந்த ஒரு நேரம், இந்த கல்லூரியில் எல்லோரும் குழந்தைகளும் சேரும் நேரம் வந்து மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மிக முக்கியமான நேரம், அவர்களுடைய கனவுகளை தேடி ஓடும் நேரம், கனவுகள் மெய்ப்பட வேகமாக செயல்படும் நேரம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை இதுக்காக தான் நான் போடணும்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸில், இந்த ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 4 வகையான பேரண்டிங் தான் நான் பார்த்துருக்கேன். முதல் பேரண்டிங் ரொம்ப ரிப்பல் பேரண்டிங் சொல்லுவோம், ரொம்ப கண்டிப்பான பிள்ளை வளர்ப்பு முறை. இன்னும் கூட 12-12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை கூட அடிக்கிற பேரண்ட்டை நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, உப்பில் முட்டி போட வைக்கிற பேரண்ட்டை இப்போ ரொம்ப ரீசெண்டாக நான் பார்த்தேன். ஒரு 2-3 கிலோமீட்டர் ஸ்கூல்லேருந்து நடந்து வர விடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எந்நேரம் ஒரு கடுகடுப்போடு, எந்நேரம் ஒரு சட்டத்திட்டங்களோடே பிள்ளைகள் வளர்க்குறது. அதில் பிள்ளைங்க அதுக்கு கீழே வரலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பும் அடியும் அதிகமாக இருக்கும் குடும்பங்கள் இருக்குது. இந்த குடும்பத்தில் பெற்றோர் வந்து பாஸாக இருப்பாங்க, அப்பாவோ அம்மாவோ யார் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்களோ அவங்க முதலாளியாகவும் இவன் ஸ்லேவாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த குழந்தையும் தன்னுடைய எண்ணங்களையோ கனவுகளையோ வழிகளை கூட பெற்றோரோடு பகிர முடியாது, ஒரு பயந்து ஒதுங்கியே இருப்பார்கள். அப்போ அந்த பின்னால் ஒதுங்கி நிற்கும்போது அவர் தவறு செய்கிறார்களா, அழுகிறார்களா, இல்லை சிரிக்கிறார்களா அப்படின்னு கூட பெற்றோருக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இது ஒரு தேவையில்லாத தவறான குழந்தை வளர்ப்பு தான். 2வது குழந்தை வளர்ப்பாக நான் பார்ப்பது லீனியன்ட் பேரண்டிங், ரொம்பையும் சலுகை கொடுத்து பிள்ளை வளர்ப்பது. ஸோ இதில் அங்கே வந்து நான் பேரண்ட் பாஸாக இருந்தாங்கன்னு சொன்ன மாதிரி இங்கே குழந்தைகள் பாஸாக இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சைல்ட் ரியரிங் நான் நிறைய பார்க்குறேன்.
பிள்ளைகள் அம்மா அப்பாவை அடிப்பாங்க, என்ன கோவம் வந்தாலும் அடிப்பாங்க, என்ன கேட்டாலும் இம்மிடியட்டாக செய்யணும், செய்யலைன்னா பனிஷ்மெண்ட்டு தான், இதை போட்டு உடைப்பேன் அதை போட்டு உடைப்பேன் கீழே குதிச்சிருவேன். ஸோ இதற்கு வந்து அப்படியே பெற்றோர் வந்து அடிபணிஞ்சு போயிடுவாங்க, கேட்டால் அவன் கோவக்காரன் அவன் கோவப்படுவான், ஸோ அவனுக்கு இப்படி தான் செய்வான் அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு எதனுடைய முக்கியத்துவமும் தெரியாது, எதனுடைய தேவையும் புரியாது. ஸோ அவர்கள் நினைத்தது நடக்கணும். அந்த இதே ஆட்டிடியூடை எல்லார்கிட்டையும் பாஸிங் பண்ணுவாங்க, எல்லார்கிட்டையும் தான் தான் தலைமையாக இருக்கணும், தான் சொல்லுவதை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ இவர்களுக்கு அவர்களுடைய கனவே புரியாமல் போயிடும், தன்னுடைய நிலையே நிலைப்பாடு என்னன்றதே புரியாமல் போயிடும். ஸோ இந்த குழந்தைகளும் ஆரோக்கியமாக வளர்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. மூணாவது பேரண்டிங் எமோஷ்னல் பேரண்டிங் சொல்லுவேன். இது ரெண்டும் இல்லாமல் அடிக்கவும் மாட்டாங்க, அடி வாங்கவும் மாட்டாங்க, பட் எதற்கெடுத்தாலும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கவலைப்பட்டு சந்தோஷப்பட்டு இவர்களுடைய வாழ்க்கையே இந்த பிள்ளைகளை டிபெண்ட் பண்ணதாக தான் இருக்கும். சேர்ந்து படிப்பாங்க, சேர்ந்து அசைன்மெண்ட் எழுதுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக தெரியும், ரொம்ப அவன் மேலே டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அவனுடைய வெற்றியை அவனை விட இவங்க கொண்டாடுவாங்க, அவனுடைய தோல்வியை அவனை விட இவர்கள் வருத்தப்படுவார்கள். ரொம்ப அழுது அவன் அடிக்க மாட்டாங்க, இவங்களை தன்னைத்தானே காயப்படுத்திக்குவாங்க, தன்னைத்தானே வருத்தி கொள்வார்கள். நீ இப்படி செய்யலைன்னா அம்மா சாப்பிட மாட்டேன், அம்மா ரூம்குள்ளே போய் கதவை சாத்திப்பேன், அம்மா கையை அறுத்துப்பேன், அம்மா இதை பண்ணிடுவேன். ஒரு ஒரு வீட்டில் நான் பார்த்தது, நீ நீட் மார்க் கம்மியாக வந்துச்சுன்னா அம்மா உயிரோடையே இருக்க மாட்டேன். இது அதீத நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருந்தாலும் இது நான் காதால் கேட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த பிள்ளைக்கு அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு பயங்கர பயம் வந்துடுச்சு. நீட் எழுதலை நல்ல மார்க் வரலன்னா எங்கள் அம்மா செத்து போயிட்டானா, எங்கள் அப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டாருனா, இது அவமானமாகவும் என் பெற்றோருக்கு கிடைத்து எனக்கு இது என்னை என்னால் சமூகத்தில் போய் தலை நிமிந்தே நடக்க முடியாது, நான் ஒப்பன்ற இடத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் அவன் மேலே போட்டு இந்த எமோஷ்னல் பேரண்டிங் இன்னும் கொடுமையானது. ஸோ அந்த குழந்தை மேலே சுடுதண்ணியை ஊற்றி ஊற்றி ஒரு செடி மேலே சுடுதண்ணியை ஊற்றி வளர்த்தா எப்படி வளருமோ அதே மாதிரி குன்றி போய் தான் குழந்தை வளரும். இதுவும் நல்ல வளர்ப்பு முறை கிடையாது. அப்போ என்ன வளர்ப்பு முறை தான் நல்ல வளர்ப்பு முறை? அதை நான் எம்பத்திக் பேரண்டிங்னு சொல்லுவேன். புரிந்து கொள்வதில் அடிப்படையாக இருக்கும். இங்கே என்னுடைய குழந்தை யார், அவனுக்கு என்னால் என்ன முடியும், அவன் என்ன உண்மையாலுமே விருப்பப்படுவான், அவனுடைய திறமைகள்லாம் நான் பார்ப்பது என்ன, அவனை அவனாக வளர விட்டு அவன் வளர்வதற்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறது, அவனுடைய கனவுகள் ஆம்பிஷன் எல்லாமே எனக்கு புரியணும். அது அவனுள் வளர்வதற்கு அவனுள் மலர்வதற்கு நான் உதவி செய்கிறது தான் இந்த எம்பத்தட்டிக் பேரண்டிங், அவனை புரிந்து கொள்ளுதல்ன்றது. இது பேலன்ஸ்டு பேரண்டிங் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் இதில் வந்து அம்மாக்கும் பிள்ளைக்கும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கும். இவர்களுடைய பிரச்சனைகளை இவர்களுடைய முடிவெடுக்கும் விஷயங்களை கூட குழந்தைகளோட டிஸ்கஸ் பண்ணுறது. குழந்தை வந்து தனக்கு என்ன கஷ்டம்னாலும் சரி நஷ்டம்னாலும் சரி சந்தோஷம்னாலும் சரி அதை வந்து பேரண்ட்ஸுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ண முடியும். எந்த நேரத்தில் கண்டிக்கணும், எந்த நேரத்தில் தண்டிக்கணும், எந்த நேரத்தில் கொஞ்சணும், எந்த நேரத்தில் வாங்கி தரணும் அப்படின்றது எல்லாமே பேரண்ட் வந்து ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சு குழந்தைகிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது ஏன் இந்த நேரத்தில் வாங்கி தரல அப்படின்னா, இதனாலப்பா நான் இதை வாங்கித்தரேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பை கொடுக்கும். அந்த குழந்தைக்கு பெற்றோர் மேலே ஒரு மரியாதையும் பாசமும் ஒரு நல்ல ஒரு பேரண்டிங் அப்படின்றது அந்த குழந்தைக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ குழந்தை வந்து பெற்றோரை மதிக்க ஆரம்பிப்பான். பெற்றோர் சொல் எல்லா விஷயத்தையும் என்னோடய அம்மா அப்பாட்ட போய் நான் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் அவங்க நல்ல விதமாக அதை கேட்டு என்னை வழி நடத்த வேண்டிய விதத்தில் வழி நடத்துவாங்க. என்னுடைய இறகுகள் வெட்டப்படவில்லை, கட்டப்படவில்லை. அன்பினால் கட்டினாலும் சிறகுகள் கட்டப்பட்டது தான், கோபத்தில் கட்டி கண்டிப்பில் கட்டினாலும் கட்டப்பட்டது தான், எமோஷ்னலில் கட்டினாலும் கட்டப்பட்டது தான். தயவுசெய்து பெற்றோர் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த குழந்தை என்பது உங்களுடைய படைப்பு அல்ல. உங்கள் வழியாக தனி கனவுகளையும் தனி ஆசைகளையும் திறமைகளையும் சுமந்து கொண்டு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிற ஒரு ஜீவன். அவனுக்கு நீங்கள் செய்கிறது, அவளுக்கு நீங்கள் செய்கிற விஷயங்கள் தியாகம் கிடையாது, உங்களுடைய கடமை. நீங்கள் உங்களுடைய கடமையை அவனுக்கு செய்கிறீங்க, அவ்வளோதான். நீங்களா போய் பெரிய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெரிய நான் உனக்காக இவ்வளோ பண்ணேன் இவ்வளோ பண்ணேன், யார் உங்களை பண்ண சொன்னான் அப்படின்னு அவனே கேட்பான், அவளே கேட்பான். அப்போ நீங்கள் செய்வது உங்களுடைய கடமை. அவனை அவனாக வளர விடுவது நல்ல பேரண்டிங் நான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ இது சமூகத்திற்காக என்னுடைய குழந்தை இந்த படிப்பை படிக்கணும்,
என்னுடைய உறவுகளுக்காக எனக்கு இந்த படிப்பை படிக்கணும், அவனுடைய வாழ்க்கையை எப்போ அவன் வாழ்வான், அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு புரிய வைக்கிறதும் அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழ்வதற்கு பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணுறது தான் நல்ல பேரண்டி. ஸோ இந்த ஒரு முக்கியமான நேரத்தில், இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரப்போகிற நேரத்தில் பெற்றோர்கிட்ட நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், தயவுசெய்து பிள்ளைகளை தண்டிப்பதோ அதற்காக நீங்கள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவதோ இல்லை குழந்தைகளை புரிந்து கொள்ளாமல் அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் ரிப்பீட் கோர்ஸ் போடுறது, வேறு ஏதாவது ஒரு அவனுக்கு பிடிக்கவே இல்லை ஆனாலும் கொண்டு போய் ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர்ப்பேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவுசெய்து பண்ண வேண்டாம். இனிமேலாவது இந்த ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறமாவது அவனோடு உட்காந்து பொறுமையாக அவன் சொல்வதை கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். அவனுக்கு இது பிடிச்சிருக்கா, அவன் விரும்பி செய்ய போகிறானா, உண்மையாக உங்களுக்காக செய்ய போகிறானா இல்லை அவனுக்காக செய்ய போகிறானான்னு கேளுங்கள். இது அவளுடைய விருப்பம் அப்படின்னா மட்டும் நீங்கள் அவளுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. தயவுசெய்து இல்லை அப்படின்னா அந்த குழந்தையினுடைய கனவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நல்ல பெற்றோராக நம்ம குழந்தைகளுக்கு செய்யும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.